நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆரத்தி எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர் அரை மணி நேரம் ஆரத்தி எடுத்தார்னா யாராவது நிற்போமா இல்லை இவர் பக்தி மேலிட்டால் செய்கிறாருன்னு நினைப்போமா இவர் லாயக்கில் வேற ஆளை பாருங்க அவர் அப்படித்தான் பண்ணினார் காளிக்கு முன்னால் ஆரத்தி எடுப்பார் காளி இடத்துல பேசுவார் காளியும் அவரோடு பேசினாள் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியுமா இது ஏதோ ஒரு பைத்தியம் அது போய் பேசிகிட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க குன்றக்குடி சுவாமிகள் ரொம்ப நல்லா சொல்லுவார் நம்ம சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோமே பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இப்போ கொழுக்கட்டை வைக்கிறவம பிள்ளையார் மட்டும் ஒரு நாள் சாப்பிடுவார்ன்னா அடுத்த தடவை வைக்கவே மாட்டோம் அப்படின்னுச்சு சாப்பிட மாட்டார்னு நம்பிக்கையில் தானே வைக்கிறோம் அப்படிம்பார் அவர் அப்படி அல்ல முன்னால் வைத்தார்னா அம்மாட்ட சொல்லுவார் எப்போ சாப்பிட போகிற சாப்பிட்ட தான் நான் அங்கே இருந்து போவேன் அம்மா சொல்லுவாள் நீ வைத்தபோதே என்னுடைய வயிறு நிறைந்து விட்டதுப்பா எனி நீ சாப்பிடு அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு பைத்தியம் என்கிற நிலையில்தான் அவர் இருந்தார் ஏனென்றால் விவேகானந்தரை சொல்வதற்கு முன்பு பரமகம்சரை சொல்லாமல் விவேகானந்தரை சொல்ல முடியாது அவர்கள் இரண்டு பேரும் எப்படி என்றால் சூரியனும் ஒளியும் போல சூரியனிலிருந்து எப்படி ஒளியை பிரிக்க முடியாதோ அதே போல பரமகம்சரிடமிருந்து விவேகானந்த பெருமானை பிரிக்கவே முடியாது அவர்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பெருமையும் புகழும் தெரிய ஆரம்பித்தது அந்த காலத்திலெல்லாம் ஒரு ஆண்க்கு ஒரு பன்னிரெண்டு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் ஒரு பொண்ணுக்கு ஐந்து ஆறு வயதுலேயே கல்யாணம் ஆகிடும் அது அந்த காலம் இருபத்தி மூணு வயதாச்சு பரமகவம்சருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பைத்தியத்துக்கு யாரும் பொண்ணு கொடுத்துருவா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இவர் ஒரு நாள் அம்மா போனார் எனக்கு ஒரு மனைவி இல்லைன்னு தானே வருத்தப்படுறீங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஜெயராம்பாடின்னு ஊர் இருக்குது பாருங்க அங்க போங்க இன்னார் வீட்டுக்கு போங்க அங்க ஒரு பொண்ணு இருக்கிறார் எனக்கு வேணும்னு கேளுங்க கொடுப்பாங்க அவருடைய மனைவியை அவரே தேர்ந்தெடுத்தார் அந்த பெண்ணுக்கு வயது எவ்வளவு தெரியுமா ஐந்து இருபத்தி மூன்று வயது கதாதரருக்கும் தூய்மையே வடிவான அன்னை சாரதைக்கும் திருமணம் நடைபெறுகிறது திருமணம் நடைபெறுகிற போது அன்னை சாரதையினுடைய வயது ஐந்து கதாதரருடைய வயது இருபத்தி மூன்று திருமணமான பிறகு மனைவி வீட்டிலே விட்டுட்டு இவர் போயிட்டார் திரும்ப ஒரு முறை வர்றார் அப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து பதினோரு வயதாகிட்டு இவர் வீட்டில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து மனைவியிட்ட எதை பற்றி பேசுகிறார் தெரியுமா ஞானத்தை பற்றி ஜீவாத்மாவை பற்றி பரம்பொருளை பற்றி உள்ளவங்க அண்ணி காலை பொழுதில் தயிரை கடைந்து மோராக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால தாங்க முடியல என்னவோ இந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கு இந்த பிள்ளை இப்போது போய் ஜீவாத்மா பேசிகிட்டு இருக்கிறாரே உள்ளே இருந்து சொன்னாங்க தம்பி உங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் கிடைக்கலையா கொஞ்சம் லௌகீகமாக தான் சாரதையிட்ட பேசுங்களேன்னார் அவர் திருப்பி கேட்டார் அண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னார் தெரியல உனக்கு தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டுருக்கிறேன்னார் ஏன் அண்ணி இப்போ என்ன அவசரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் இந்த மோரை கடையக்கூடாதான்னாங்க அண்ணி சொன்னாங்க என்ன பிள்ளைப்பா நீ விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிற மத்தியான வேலையில் கடைஞ்சா வெண்ணை வராதுப்பா அந்த சூட்டில் உருகி போயிடும் காலையிலேயே கடைஞ்சிடும்னாரு இவர் கையை தட்டி சிரிச்சார் ஒரு வெண்ணையே எடுக்கிறதுக்கே காலை பொழுதில் கடைய வேண்டும் என்கிறீர்களே இறைவனை அறிகிற ஞானத்தை மட்டும் வயதானால் பெற்றால் போதும் என்று நினைப்பது என்ன நியாயம்னார் அண்ணி சொன்னாங்க உங்ககிட்ட பேச முடியாது இதையெல்லாம் உன் வீட்டுக்காரிகிட்டே வச்சுக்கப்பாண்டிட்டு போயிட்டாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்திலேயே மிகப்பெரிய பேருண்மைகளை சொன்னவர் தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம் சார் பெரிய உண்மைகளை எளிமையாக சொல்வதற்கு தாயா பெரிய அறிவு வேணும் சில பேர் ஒரு மணி நேரம் பேசுவாங்க பேசி முடித்த பிறகு கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்பார் இவ்வளவு நேரம் என்ன பேசினார் நிட்டு விடுப்பா என்னமோ பேசினார் இல்லையா பெரிய உண்மைகளை எளிமையாக சொல்வது என்பதற்கு தான் அதிக அறிவு வேணும் இதுதான் உங்க உங்கள் வாழ்க்கை அதில் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிவிட்டு விவேகானந்தருக்கு போயிடலாம் இப்போது சாரதை பருவ வயது வந்து விட்டது பருவம் எய்தி விட்டார்கள் அதுக்கு பிறகும் கணவந்த போகலைன்னு சொன்னால் ஊரார் நாலு விதமாக பேசுகிறாங்க சாரதையினுடைய வீட்டுக்காரர் பைத்தியமா அதனால தான் சாரதை கணவன் வீட்டுக்கு போகாமல் அப்பா வீட்டிலேயே இருக்கிறார்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்பா என்ன ஆனாலும் சரி என்ன கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுருங்க அவர் இப்போ முழு நேர காளி கோயில் பூசாரி கல்கத்தாவிலிருந்து ஜெயராம்பாடி எண்பது கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கு இருக்கிறதை போன்று சாலை வண்டி வசதியெல்லாம் கிடையாது அப்பாவும் மகளும் நடந்துதான் வர்றாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க இரவு பொழுது சாரதையினுடைய மேனி அனலாக கொதிக்கிறது காய்ச்சல் வழியில் ஒரு சத்திரத்தில் கொண்டு மகளை படுக்க வச்சுட்டு அப்பா சொல்கிறார் அம்மா கொஞ்சம் படுத்துக்கடா நான் கிராமத்துக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வைத்தியரை பார்த்து ஏதாவது உனக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு அப்பா போகிறார் சாரதைக்கு ஒரே ஒரு இயக்கம் அவரை பார்க்காம இறந்து போயிடக்கூடாது ஏனென்றால் கடுமையான காய்ச்சல் அவருடைய அவரை தரிசிக்காமல் போய்விடக்கூடாது எப்படியாவது இறைவாய் என்னை அவரை பார்க்கிற வரைக்கும் என் உயிரை என் உடலில் நிற்கவை அப்போது கருமையே வடிவான ஒரு பெண்மணி உள்ளே வருகிறாள் சாரதையினுடைய தலையை தடவி கொடுக்கிறாள் சாரதை ஒரு கிராமத்து பொண் ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்டாங்க நீங்கள் யாரு நான் யாரா உனக்கு நாத்தனார் உன் வீட்டுக்காரர் இருக்கிறார்ல அவருடைய தங்கை தான் நான் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியுமா அதான் தனோ அவரை பார்த்துட்டுருக்குறன எனக்கு முன்னால் தானே உன் வீட்டுக்காரர் இருக்கிறாரு நீ கவலைப்படாத நீ நல்லா நீண்ட நாள் இருப்ப உன்னுடைய காய்ச்சல் எல்லாம் குணமாயிரும் சரிதானே கவலையே படாத உன் வீட்டுக்காரர்கிட்ட போன பிறகு இந்த மாதிரி உங்கள் தங்கை வந்தாங்க என்னை பார்த்து என் மேனியை வருடி நீ மட்டும் உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு வரட்டுமா போயிட்டா வந்தது யாரும் அல்ல யார் தன் மோகன புன்னகையினால் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் காத்து ரட்சிக்கின்றாளோ அந்த கருணாகரிதான் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த அணியே அணியும் அணியினுக்கு அழகையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் விருந்தே என்று அபிராமி பட்டர் யாரை பார்த்து உருகினாரோ அந்த அன்னை காளிதான் வந்தாள் ராமகிருஷ்ணர் வேறு யாரும் அல்ல யார் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தாரோ அவரேதான் ராமகிருஷ்ணனாக வந்தார் விஷ்ணுவுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பு என்ன அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள தொடர்பு எனவே தான் அவள் சொன்னால் நான் வீட்டுக்காரருடைய தங்கையும் தான் கால அப்பா வந்து பார்க்குற போது காய்ச்சலும் காணும் ஒன்றும் காணும் ஏன்னா அவளே வந்த பிறகு அப்புறம் ஏது நோய் காலையில் போயாச்சு அங்கே போன பிறகு கணவர்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க சாரதை உங்களுக்கு தெரியுமா வரும்போது எனக்கு ரொம்ப காய்ச்சல் நான் படுத்திருந்தேனா ஒரு அருமையான ஒரு ஒரு அம்மா வந்தாங்க உங்கள் தங்கை அம்ல நீங்கள் இப்படி ஒரு தங்கை இருக்கிறத சொல்லவே இல்லை தெனோ அவளை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வேற சொன்னான்னார் அவர் கைகூப்பி கண்களின் நீர்மல்க சொன்னார் சாரதை நீ மிகப்பெரிய பாக்கியசாலி ஏனென்றால் யாரை காண வேண்டும் காண வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கிறேனோ அவள் என்னை விட்டு விட்டு உன்னை தேடி வந்திருக்கிறாள் பார்த்தாயா நீ மிகப்பெரிய பாக்கியசாலினார் அன்னை சாரதை சாதாரணமானவர் அல்ல அல்ல சாரதா தேவியும் பகவான் ராமகிருஷ்ணரும் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பாரத மண்ணில் மட்டும் நடக்கிற புனித வாழ்க்கை கட்டிய மனைவியை ஒரு கணம் கூட வேறு நோக்கத்தில் பார்க்காமல் அம்பிகையாகவே பார்க்கின்ற பார்வை பகவானுக்கு மட்டுமே உரியது அப்படி ஒரு புனித வாழ்க்கையை நீங்கள் வேறு எங்கும் கேட்க முடியாது சாரதா தேவியினுடைய அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம் ஏன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு கணவன் கூட தான் இருக்கிறா ஆனால் ஒரு புழு பூச்சி இல்லை நியாயமான வருத்தம் தானே ஒரு நாள் சாரதா தேவியினுடைய அம்மாவை மாமியாரை அந்த காலத்தில் மாமியார் மருமனுக்கு முன்னால் வரமாட்டாங்க இவர் கூப்பிட்டார் அந்த அம்மா கொஞ்சம் ஓரமாக நின்றார்கள் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறதல்லவா சாரதைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்கள் அல்லவா கவலைப்பட வேண்டாம் சாரதைக்கு ஒன்றல்ல லட்சோப லட்சம் குழந்தைகள் தோன்ற போகிறார்கள் அவளை அம்மா அம்மா என்று அழைக்க போகிறார்கள் அதான் உண்மை கூட நாம குருதேவர் குரு மகராஜ் தான் சொல்லுவோம் ஆனால் தேவியை சொல்லுகிற போது அம்மா என்றுதானே சொல்லுகிறோம் இப்படி லட்சோப லட்சம் குழந்தைகள் அம்மா என்று அழைக்கக்கூடிய பெருங்கருணை அன்னைக்கு கிடைத்தது ராமகிருஷ்ணர் சொல்வார் சாரதை சாதாரணமானவள் அல்ல அவளுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள் அவளை அம்மா என்று அழைத்தால் அழைத்தவர்களுக்கு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவர் இருப்பதே இல்லை அதான் உண்மை பின்னால ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதாவது இப்போ அன்னை சாரதை தர்ஷனேஸ்வரத்திலேயே இருக்கிறாங்க அந்த அவங்க தங்கி இருக்கிறது ஒரு பாவடிவம் இந்த பக்கத்தில் குருதேவர் அடுத்த பக்கத்தில் அம்மா அவங்க இருக்கிற இடத்திற்கு பேர் நவ்பத் என்று சொல்லுவார்களாம் ஒரு சின்ன அறைதான் அதுக்குள்ளே அவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதே வியப்புக்குரியது என்பார் சுவாமி விவேகானந்தர் அவங்க அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கல்கத்தாவிலிருந்து ஒரு பொண்ணு வர்றா ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு அவ வீட்டுக்காரன் ஒரு கோவலன் இந்த பொண்ணை விட்டுக்கிட்டு வேற மாதை வீட்டை போயிட்டான் யாரோ சொல்லியிருக்கிறாங்க தர்ஷேஸ்வரத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அவர்கிட்ட போனால் தாயத்து கொடுப்பாரு அந்த தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டால் அவன் வீட்டுக்காரன் வந்துடுவான்னுட்டு ஏன்னா சாமியார்கள்லாம் இப்போ தாயத்து தானே கொடுக்குறாங்க